சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீகாந்திரஹினோபமன்யதபணஸ்கந்தேந்திரநந்தியாதயா பிராச்சீனா குரவோபி யஸ்ய கருணா லேசாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலம் கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மஹே. ஓம் நவகிரகேபியோ நமஹ. ஓம் நமோ நாராயணாஜ. எல்லாம் வல்ல உமையருபாகன், பார்வதி பரமேஸ்வரன், லக்ஷ்மி நாராயணர், வாணி பிரம்மா மற்றும் நவகிரகங்களுடைய திருவருளினாலே நமது சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த ஆங்கில புத்தாண்டாக வரக்கூடிய அடுத்த மாதமான 2021 ஜனவரி மாதத்திற்கான 12 ராசிகளுக்கு உண்டான சுப பலன்கள், அசுப பலன்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்ட திசைகள், அதிர்ஷ்ட தெய்வங்கள் மற்றும் வணங்க வேண்டிய தெய்வங்கள், சந்திராஷ்டம தினங்கள், இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த 12 ராசிகளுக்கு முன்னான ஜனவரி மாதத்தினுடைய பலாபலன்களை காண்போம். நன்றி, வணக்கம். அன்பர்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியின் மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு நமது சர்வம் டிவியின் வாயிலாக மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த 2021 ஜனவரி மாதத்திற்குண்டான மேஷராசிக்குண்டான பலாபலன்களை பற்றி இப்போ பார்க்குறோம். ஜனவரி மாதம் அப்படின்னு எடுத்திருந்தாலும் வருஷத்தினுடைய முதல் மாதம், 2021 முதல் மாதம். இந்த மாத பலன் மேஷராசின்னு எடுத்தனால் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று விளங்குறதுனால பலவிதமான நன்மைகள் எல்லாம் ஏற்படும். ராசிநாதன் உங்களுக்கு செவ்வாய். செவ்வாய் அவருடைய வீடு மேஷத்திலேயே ஆட்சி பலம் பெற்று விளங்குறதுனால தொட்டதை துளங்கும், எடுத்த காரியங்கள் கைகூடும், ரொம்ப நாளாக தடையாக இருந்த காரியத்திலையெல்லாம் வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். குடும்பத்திலிருந்து வந்த கஷ்டமான சூழ்நிலைகள் விலகும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள், சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பழைய கடன்களெல்லாம் நிவர்த்தியாகும். உடலில் இருந்து வந்த உபாதை நோய் அப்படிங்கிறது இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ராசியிலேயே செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பூமி மனை வீடு லாபம். பூமி வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கலாம், அல்லது பழைய வீட்டை பழுது பார்த்து அதை புதுப்பிக்கலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். அதுபோக விவசாயிகளுக்கு பெரிய நன்மைகள் ஏற்படும், பெரிய செல்வங்கள் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி மற்றும் விவசாய உபகரணங்கள், விதைகள் இதெல்லாம் விற்கிறவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் சற்று அதிகரிக்கும். அதே மாதிரி மருத்துவத்துறை, மருத்துவம் சார்ந்த துறை, மருத்துவ மாணவர்கள் இவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் இந்த மாதத்தில். மின்சாரம், ரயில்வே, காவல்துறை, இராணுவம் இதில் பணிபுரியவங்களுக்கும் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய அமைப்பில் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலமாக இருந்து எடுத்த காரியத்தை தொட்டதை துளங்க வைத்து பலவிதமான நன்மைகளை எல்லாம் தங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வலுப்பெற்று குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ராகு இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், தன வரவு ஏற்படும், வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. பொருளாதாரத்தில் வளர்ச்சி, வியாபாரத்தில் விருத்தி, தொழிலில் விருத்தி, உத்தியோகத்தில் விருத்தி இதெல்லாம் ஏற்படும். வியாபாரத்தை பல மடங்கு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாம். வெளிநாடு போன்ற இடங்களில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான யோகம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை சற்று அதிக அளவில் நடக்கும். பொதுவாக பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம் மேஷராசிக்கு. ராசிக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன், புதன், குரு, சனி ஏற்படுது. அப்போ 10 வந்து சூரியன், குரு, சனி இருக்கும் பொழுது உத்தியோக உயர்வு ஏற்படும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு பெரிய பெரிய அந்தஸ்து பொறுப்புகள்லாம் வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள். அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இதெல்லாமே ஏற்படும். தனியார் துறையில் வேலை செய்கிறவங்க, கல்வித்துறையில் வேலை செய்கிறவங்க, கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மற்றும் வாகன சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஆயில் பிஸ்னஸ், ஸ்டோன் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபேன்சி ஸ்டோர், வியாபாரம், மளிகை கடை இதெல்லாம் வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படும். சூரியன் 10 சனியோடைய வீட்டில் இருக்கிறதுனால தகப்பனாருடைய உதவிகள் கிடைக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் நமக்கு நன்மையை செய்யும்.
ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் சஞ்சரிக்கிறதுனால அதுவும் நன்மையை செய்யும். சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பார்த்தபடி தனவரவு திருப்திகரமாக இருக்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வருமானங்கள் அதிகரிக்கும், பெண்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படும். ராசிக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல கேது சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரலாம். அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்கள் மேலே இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் வராமல் பார்த்துக்கொள்றது நல்லது. கேது எட்டில் இருக்கிறதுனால தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ் பிரச்சனை, அபவாதம், அவமானங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவாக மேஷராசி அப்படின்னு எடுத்துனால் இந்த ஜனவரி மாத பலாபலன்களில் ஒரு 85% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த மேஷராசி நேயர்கள் இந்த மாதத்தில் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால் 9/1/2021 சனிக்கிழமை அன்று அதிகாலை 6:07 முதல் 11/1/2021 திங்கட்கிழமை காலை 8:53 வரை இந்த சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. இந்த மாதத்தில் மேஷராசினியர்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் ஊதா, அனுகூலமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர், மகாவிஷ்ணுவனுடைய ஒரு அவதாரம் நரசிம்மர். அந்த நரசிம்ம பெருமானை இந்த மாதம் முழுவதும் வணங்கி வந்தால் மேஷராசினியர்களுக்கு இந்த மாதம் ஒரு இனிமையான மாதமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.